கைஸ் வெல்கம் டு ஸ்டோரிஸ் லவ்வி. நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு வைடாக வந்து கொரோனாவோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருக்கிற நிலமையில வந்து இப்போ வந்து அதுக்கு ப்ரிவென்ஷனாக வந்து ஒரு கம்பெனி வந்து August 15th வந்து லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. யார் அவங்க என்ன ப்ரிவென்டிவ் மெடிசனை லான்ச் பண்ண போகிறாங்க இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கைஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கைஸ் அப்போ தான் நான் சொல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன வேசன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துருவோம். மே மாதம் வந்து COVID-19 மருந்து கண்டுபிடிக்க ஒரு கம்பெனி முன் வர்றாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் அப்படின்னு ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி தாங்க. நிறைய கம்பெனி வந்து கொரோனாக்கான மருந்தை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி NIV இதெல்லாம் வந்து இவங்க கூட இருக்கிறாங்க. ஏன் இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பாரத் பயோடெக்கு 20 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து லோ ப்ரைஸில் வந்து அவங்க மெடிசன் சப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சப்ளை பண்ணுற மெடிசனில் வந்து எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே வர்றதில்லை. அதனால தான் ICMR NIV இவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து August 15th அன்றைக்கு மெடிசனை லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ப்ரீக்ளினிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் DCGI அப்ரூவல் கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக July 7th வந்து வாலண்டியர்ஸ்லாம் வேணும் அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்தியாவில் வந்து 13 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து ஒரு 2 phase பிரிக்காங்க. இந்த மெடிசன் வைரஸ் வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க இன்ஜெக்ட் பண்ண வைரஸ் வந்து நம்ம பாடியை ஒன்றுமே செய்யாது. ஆனால் இந்த வைரஸில் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம்மை வந்து இது வந்து ஸ்டடி பண்ணும். அதனால் நம்ம பாடியில் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அதிகமாகிடும். இப்படி தான் இந்த மருந்து வந்து நம்ம பாடியில் வந்து செயல்படுது. பொதுவாக ஒரு மருந்தை நம்ம கொண்டு வரணுனாலே மினிமம் 1 இயருக்கு மேலே ஆகுங்க. ஆனால் இந்த வேக்சினை வந்து August 15th அன்னைக்கு லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உலக நாடுகள் எல்லாமே இந்த மெடிசனை கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் தான் இருக்கா. அதில் மட்டும் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லவே இல்லைங்க. வாங்க நம்ம இந்தியாவோட கரண்ட் சுச்சுவேஷனை பார்ப்போம். அப்போ தான் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக லான்ச் பண்ணுறாங்கன்னு புரியும். நம்ம வேர்ல்டு வைடாக கொரோனாவோட ஸ்ப்ரெட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1,13,80,633 இருக்குது. இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 533,449 பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் எவ்வளோ பேர் குணமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 64,39,666 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. அப்புறம் ஆக்டிவ் கேஸ் பார்த்தீங்கன்னா 44,07,518 பேர் இருக்காங்க. இதில் 99% வந்து மைல்டு கண்டிஷனில் வராங்க. அது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 43,48,988 பேர் வராங்கங்க. அப்புறம் 1% வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வராங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58,530 பேர். அப்புறம் க்ளோசர் கேசஸ் பார்த்தீங்கன்னா 69,73,115 பேர் வராங்க. எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 533,449 பேர் வராங்க. எவ்வளோ பேர் குணமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 64,39,666 பேர். வாங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே போவோம். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20,000 மேலே கேசஸ் வந்து அட்மிட் ஆகுறாங்க. அதில் டெத் ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5,000 மேலே வருது. இந்த கொரோனா வைரஸ் வந்து 213 கண்ட்ரீஸ்லேயும் டெரிட்டரிஸ்லையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம இந்தியா வந்து 4th வருது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ கேஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 102,721 கேசஸ் வந்திருக்கு. அதில் எவ்வளோ பேர் குணமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 58,378 பேர். அப்புறம் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,385 பேர். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறமும் நம்ம விட்டோம் அப்படின்னா 4th இருக்க இந்தியா வந்து 3rd போகும், அப்படியே 1st போயிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வேக்சினை கொண்டு வரதுக்கு இவ்வளோ ஈடுபாடோடு இருக்காங்க. எனிவேங்க, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஸ்டோரிஸ் லவ்வி சேனலுக்கு.
நித்தம்.